இருக்கிற அந்த கெட்டு போன அந்த சிந்தையை கர்த்தர் சொல்கிறார், எடுத்து போட்டுட்டு ஒரு புதிய சிந்தையை நான் கொடுக்கிறேன். அந்த புதிய சிந்தை உனக்குள்ள வரும் பொழுது உனக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும். கர்த்தருடைய வாயா நின்று சொல்றேன், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ண போகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்பிக்கிற நேரம் என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரச்சனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? என் வாழ்க்கை எப்போ மாறும், எப்போ என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி ஒரு மாறுதலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கடன் பாரம் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. திருமணம் ஒரு பக்கம் தாமதமாய்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி இப்படியே அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஒரு வசனத்தோடு ஒரு வார்த்தை பேசும்படியாக வந்திருக்கிறேன். ஒரு பக்தன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 25:4 சொல்லுகிறான், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கொடூரமானவர்களின் சீரல் உங்கள் மதிலை மோதி அடித்து கொண்டிருக்கிறதா? உங்களை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி மனிதர்களும் பிசாசும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் பெருவெள்ளம் மோதி உன்னை அடித்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன். ஏழைக்கு கர்த்தர் நான் பலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருமே இல்லையே, எங்கள் நாதியற்று இருக்கிறோமே, எங்களை ஆதரிப்பார் ஒருவருமே இல்லையே, எல்லாரும் இருந்தும் எங்களுக்கு இல்லாதது போல் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு பக்க பலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதி இருக்கிறது, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட வியாதி என்னுடைய வாழ்க்கையில் என்னை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது. நான் அப்படி பழுத்த படுக்கையாக இருக்கிறேன், ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, வியாதிக்கு மருத்துவத்திற்கு கூட செலவுக்கு காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் ஏழைகளுக்கு நான் பலனாய் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் பலனாய் இருக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உனக்கு பதில் கொடுக்கும்படியாக இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து நீ எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன் பக்கத்திலே வருகிறார். யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலனாக ஆதரிக்கிறவராக உனக்கு பக்க பலமாக கர்த்தர் இன்னைக்கு இறங்கி வருகிறார். என் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் சகாயர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரின் பக்கத்தில் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் சகாயராக இருக்கிறாராம், அவர் திடனாய் இருக்கிறாராம். இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களா? நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், வலது பக்கமும் இடது பக்கமும் எல்லா பக்கத்திலையும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடன் கொடுத்தவர்களை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், நான் எப்படியாவது நான் இந்த கடனுக்கு பயந்து நான் குடும்பத்தோடு செத்து விடலாம், மறித்து விடலாம் என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு முடிவுக்கு நீங்கள் போக வேண்டாம். இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நான் திடனாய் இருக்கிறேன். நீங்கள் எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதே இல்லை. பிசாசு எப்படியாவது உங்களை ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி நினைக்கலாம், மனிதர்கள் உங்களை ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி நினைக்கலாம், இவன் வளரக்கூடாது,
இவன் முன்னேறக்கூடாது, இவனை எப்படியாவது ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்போ நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதே இல்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 14 வசனம் சொல்லுகிறது, ஒடுக்குனவன் ஒளிந்து போவான் என்று சொல்லி. உங்களை ஒடுக்கினவர்கள் எல்லாம் ஒளிந்து போக போகிறார். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தை முறித்து போடுகிறார், அவன் வில்ல முறித்து போடுகிறார், அவன் உனக்கு விரோதமாய் எழும்பினவனுடைய வில்கள் முறித்து போடப்படுகிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ நெருக்கப்படுகிறவன் கிடையாது, நான் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறேன், ராஜாக்களுக்கு மத்தியிலும் பிரபுக்களுக்கு மத்தியிலும் நான் உன்னை உட்கார வைக்க போகிறேன். இன்னைக்கு ஊழியத்துல உன்னை ஒடுக்கு, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் சபையில நெருக்கம், குடும்பத்துல நெருக்கம், போராட்டம், ஊழியம் அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்க கலங்கி உட்கார்ந்து இருக்கலாம். என் அன்பு ஊழியக்காரரே, என் அன்பு போதகர்களே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. உனக்கு உண்டான எல்லா நெருக்கத்துல இருந்தும் இதுவரைக்கும் நெருக்கம், இந்த 11 12 மாதத்தில் நெருக்கத்தின் பாதையில நீ நடந்து கொண்டிருக்கிற, மரண இருளின் பாதையில பள்ளத்தாக்களை நீ நடந்து கொண்டிருக்கிற, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விசாலத்துல வைக்க போகிறேன், உனக்கு ஒரு விசாலம் உண்டாகிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். 3, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயிருக்கிறார். எனக்கு அன்புக்குரிய குமரி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீனவ சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குடும்பத்தில் இழப்புகளில் அழுகையின் பாதையில் போய்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கணவனை இழந்த மனைவி, பிள்ளையை இழந்த பெற்றோர்கள், தகப்பனை இழந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு அழுக ஓலமிட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பெருவெள்ளத்துக்கு தப்புவிக்கிற அடைக்கலமாக இருக்கிறேன். உன் பெற்றோர், உன் பிள்ளைகள், உன் கணவன் எங்கேயும் போகலை, நான் பாதுகாத்திருக்கிறேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை ஒருவன் சேதப்படுத்துவதில்லை. உன் பிள்ளைகளை என் பிள்ளைகளாக நான் பார்த்து பராமரித்து வருகிறேன். அவர்கள் நிச்சயமாகவே திரும்பி வருவார்கள். உங்கள் பெற்றோர், உங்களுடைய தகப்பனை இழந்து தவித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் தகப்பன் வருவார். கணவனை இழந்து தவித்து கொண்டிருக்கிற மனைவிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கணவனை கொண்டு வருவேன். பிள்ளையை இழந்து தவித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள் தாய் தகப்பனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரப்போகிறது. கடைசியாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆண்டவர் நிழலாயிருக்கிறார். ஒரு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமே இல்லையே, நான் களைப்பாய் இருக்கிறேனே, ஓடி 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 இந்த கேஸ் முடியாதான்னு சொல்லி ஓடி 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 களைச்சி போயிருக்கிறேனேன்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு நிழலாக இருக்கிறேன்பா, நானே உனக்கு நிழலாக இருக்கிறேன். நீ ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நீ தவித்து கொண்டிருக்கிற, என்கிட்ட வா. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த 12 அற்புதம் செய்வதற்காகவே கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் என்னோடு கூட செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நீ தொடுவீராக. எந்த இடத்துல அவர்கள் இருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக ராஜா. வியாதி பட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு எனக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கூட பணம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய சரீரத்தில் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி வருவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக, உடைய தழும்பில் இருக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக,
இப்பொழுது அற்புத சுகம் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, சரீரத்தில் காணப்படுகிற டயபெட்டிஸ் வியாதி சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால, எய்ட்ஸ் வியாதி சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இருதய பிளாக்கை எல்லாம் ஆண்டவரே ரிமூவ் பண்ணி போடுங்க. ஆண்டவரே, ஆப்ரேஷனே இல்லாதபடிக்கு அந்த பிளாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்கிறேன், 98% 99% கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி ஆகணும் என்று சொல்லி பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை வைக்கிறார். கடன் பிரச்சனையோடு தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நீ இழந்து போன எல்லா ஸ்தானத்தையும் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் நீ மகிமையான சிங்காசனத்தில் உன்னை நான் சுதந்திரமாக உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை கைகுடி வர பண்ணுவீராக ராஜா. குழந்தை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய, கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி ராஜா. ஊழியத்துல ஒடுக்கப்பட்டு ஊழியத்தையே விட்டு விடுகிற சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவீராக. ஊழியத்துல ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமா கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபித்தேன், விசுவாசிக்கிறேன், நிச்சயமா அற்புதத்தை செய்து விட்டார். ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க விரும்பினால் நீங்கள் தாங்கலாம். நிச்சயமாக அது பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். God bless you. எந்த உள்ளத்தில் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே. எந்த வாழ்வை மேன்மையாக்க இயேசு பிறந்தாரே. எந்த உள்ளத்தில் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே. எந்தன் வாழ்வை மேன்மையாக்க இயேசு பிறந்தாரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், இரட்சகர் பிறந்தார் கொண்டாடுவோம். ஆடி பாடி கொண்டாடுவோம், இரட்சகர் பிறந்தார் கொண்டாடுவோம். எந்தன் உள்ளத்தில் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே. எந்தன் வாழ்வை மேன்மையாக்க இயேசு பிறந்தாரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு பிறந்தார். பாவ சாபம் முற்றிலும் மாற இயேசு என் வாழ்வில் பிறந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு பிறந்தார். பாவ சாபம் முற்றிலும் மாற இயேசு என் வாழ்வில் பிறந்தார். பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். எந்தன் உள்ளத்தில் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே. எந்தன் வாழ்வை மேன்மையாக்க இயேசு பிறந்தாரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், இரட்சகர் பிறந்தார் கொண்டாடுவோம். 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 Our address: Evangelist Kipson Samuel, Kipson Samuel Ministries, number 10, Venkatraman Salai, MGR Nagar, சென்னை 600078. மொபைல் நம்பர் +91 99 40 44 3942. இமெயில் ஐடி kipsonsamuel@gmail.com.
எங்கள் முகவரி சுவிசேஷகர் கிப்சன் சாமுவேல், கிப்சன் சாமுவேல் ஊழியங்கள், நம்பர் 10 வெங்கட்ராமன் சாலை, MGR நகர், சென்னை 600078. ஜெப உதவிக்கு 9940044392.